Shorthand Tamil High Speed 120 words per minute. Paper 1. Be ready for trial dictation for 2 minutes. 30 seconds left. Fifteen seconds left. Ten seconds left. Five seconds left. Begin. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, இன்று உங்கள் மாநிலத்திற்கு வருகை தந்து உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கூட்டத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லப்போனால் நான் இந்த கூட்டத்திற்கு சுமார் 2 மணி நேரம் முன்னதாக வந்திருக்க வேண்டும். தாமதம் ஏற்பட்டதற்காக முதற்கண் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக தூய்மை பணிக்காக மிக பெரும் இயக்கத்தை ஆரம்பித்துள்ள உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கடந்த 5 ஆண்டுகளில் இதை ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் மாற்றி உள்ளீர்கள். இதன் காரணமாக நாட்டிலேயே உங்களது திரிபுரா மாநிலம் தான் தூய்மையான மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. அடுத்தபடியாக மற்றொரு விஷயம் குறித்தும் நான் உங்கள் அரசை பாராட்ட விரும்புகிறேன். தொலைத்தொடர்பு மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி ஆகிய துறைகளில் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ளீர்கள். இதற்காக எனது மனமார்ந்த பாராட்டுகளை பதிவிடுகிறேன். இன்று நடைபெற உள்ள விழாவில் 3 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளன. இதில் பயன்பெறுவோர் பெரும்பாலும் பெண்கள் என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக வடகிழக்கு பகுதிக்கு அதிக திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருவதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இப்பகுதிகளை நாட்டின் பிற மாநிலங்களோடு இணைப்பதற்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய்களை செலவிட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுருக்கெழுத்து தமிழ் உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள். முதல் தாள் வினாத்தாளின் குறியீட்டு எண் 1, 2, 2, 5. 1, 2, 2, 5. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ். படிக்கப்பட்டதை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொள்ள வேண்டும். சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டதை அதற்கு நேரான விரிவெழுத்தில் எழுத வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். பி ரெடி ஃபார் தி மெயின் டிக்டேஷன். 30 seconds left. Fifteen seconds left. Ten seconds left. Five seconds left. Begin. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.
முதற்கட்டமாக ஒரு விஷயத்தை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கடந்த தேர்தலின் போது பெட்ரோல் மீது மாநில அரசு விதிக்கும் வரி குறைக்கப்படும் என ஆளுங்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்போது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம் நிறைவடைய போகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுவரையில் பெட்ரோல் விலையினை குறைக்க மாநில அரசு தனது பங்கிற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளேன். எனவே இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, கடந்த சில மாதங்களாக கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே அரசு இதில் தலையிட்டு உற்பத்தியாளர்களுடன் கலந்து பேசி நடுத்தர மக்கள் பாதிக்கப்படாத வகையில் விலைகளை குறைக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக சிமெண்ட் விலையை பெருமளவு கட்டுப்படுத்த வேண்டுமென்று குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அடுத்தபடியாக, கூட்டுறவு துறையை பொறுத்தவரை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசு அறிவித்தது. அதனை விரைவில் அமல்படுத்தி கடனை முழுவதுமாக திருப்பிச் செலுத்துவோருக்கு நகைகளை திரும்ப வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல், அரசின் சார்பாக கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையும் உடனே வழங்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் பல நல்ல அம்சங்கள் உள்ளதை நான் உள்ளபடியே பாராட்ட விரும்புகிறேன். அதே நேரத்தில் மிக பெரும் துறையாக உள்ள பொதுப்பணித்துறைக்கு இந்த ஆண்டு கூடுதல் நிதி எதுவும் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல மது விலக்கை பொறுத்தவரை மக்களிடையே மதுவின் தீமைகள் குறித்து விளம்பரம் செய்வது பற்றி நிதிநிலை அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதை மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். பொதுவாக அனைவருக்குமே மனதில் ஓர் ஆசை உண்டு. அதாவது, தான் முதலிடத்தில் வரவேண்டும் என்பதே அந்த ஆசை. பள்ளியில் படிக்கின்ற போது அந்த வகுப்பில் முதல் இடத்தில் வரவேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது முதலில் வர விரும்புவார்கள். அதேபோல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமது நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் வரவேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உள்ளபடியே நான் இந்த மன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இதன் தொடர்ச்சியாக நான் முதல்வன் என்ற திட்டத்தை முதல்வர் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஆண்டுக்கு 2 லட்சம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறன்களை வெளியே கொண்டு வந்து மேம்படுத்தி அவர்களை முதன்மை நிலை அடைய செய்வதே இந்த திட்டம். தொலைநோக்கு பார்வையுடன் வருங்கால சந்ததியின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல், ஒட்டுமொத்த மாநிலத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல முதலீட்டாளர் மாநாடுகளை நடத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய திட்டங்களை அரசு உருவாக்கியுள்ளது. அதற்காக இளைய தலைமுறையினரின் சார்பில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்ட பொது விவாதத்தில் இந்த அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன்.